என்னடா ரூம் ஃபுல்லா தண்ணியா கிடக்கு? எவனுக்கு தெரியும்? தண்ணியில கால் படாம வாங்கடா. அது சரி. ஓ, உனக்கு மட்டும் தண்ணி அமிர்தாஞ்சனா? நீ மூதாடா. டேய், கதவை ஓபன் பண்ணு, தட்டிடுறேன். கதவை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எதை தட்ட போறீங்க? இடிச்சு என்ன தெரியுமா? அவனை தட்டிடுறா. அது ஆமா பெரிய அஜித். ஓகே, எவரிபடி அலர்ட். என்னடா இது? உயிருக்கு ஆபத்து இல்லாத அளவுக்கு தான் கரண்ட் ஷாக் கொடுத்துருக்கேன். ஃபுல்லா கொடுத்தேன், அத்தனை பேரும் கருகி செத்து போயிருக்கு. ஏற்கனவே கருகி போன மூஞ்சிதான்டா, கருப்பு டிரஸ் வேறடா. அப்படி தொலைகண்டா, செத்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன் சொல்லுங்க, ஆஃப் பண்றேன். சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின் எப்படி வேணாலும் விரட்டி விரட்டியே போஸ்ட் கொடுக்கட்டா. ஆப்பட்ரா ஆம்புலன்ஸ். டயர்ன மாட்டின தவளை மாதிரியே இருக்கனடா. கோதாவரி கோதாவரி, நானும் ஜேம்ஸ் பாண்டு கணக்கா கல்யாண பெண்ணோட உருண்டு பாத்துட்டேன். நீயும் ஒசரத்துக்கு மீறி தவி பாத்துட்ட, எகிரி குதிச்சு பாத்துட்டேன். இவனுங்களும் கயிறுல இறங்கி பாத்துட்டாங்க. ஒருத்தன் கார்பெட்டை இழுத்து பாத்துட்டா ஒன்னும் நடக்கல. வெளியே இருக்க ஏசி எஸ்பிங்கிறாரு, அதுங்கிறாரு. ஸ்காட்லாந்துல போய் ஹெலிகாப்டர்ல 10 பேரை சுட்டேங்கிறாரு. யோ, சன்னல் வழி அரைஞ்சி ஆணி எடுத்து எரியாங்கிற ஒரு தகவலும் இல்ல. நம்மால விடவே மாட்டேங்கிறாரு. இதே பின்னாடி கூட்டி வரேன் சொல்லிட்டு எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? வந்தாச்சுப்பா, இங்கே இரு, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. வேணி, பேக் போறேன், பிடிச்சுக்க. ஆ, தூக்கி போடு, பிடிச்சுக்கிறேன். இந்த கடத்தல் சம்பவம் எப்போ முடிவுக்கு வரும்? ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு இத்தனை பேர் டென்ட் அடிச்சுட்டு டீ சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவன் ஒவ்வொருத்தனையும் சுட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க இப்போதைக்கு அவனை பிடிக்க போறது இல்ல. நீங்களே பாருங்க, கடைசியில அவன் தான் இவங்களை சுட போறான். ஹலோ, என்னையா இது? நோக்கத்துக்கு அவன் பாட்டுக்கு ஃபுட்டேஜ் அனுப்பிட்டே இருக்கான். மேலிடத்துல இருந்து அதை நிறுத்த சொல்லி பிரசர், உடனே அவனை முடிக்க சொல்லி. சார், ஒரு 10 நிமிஷத்துல. ஒரு மண்ணு வேணாம், நீ நிறுத்தல, நானே நேர்ல வந்து நிறுத்திடுவேன். ஒரே இருட்டா இருக்கு சார். சரி, இருக்காத, லாட்ஜுக்கு வந்து வெயிட் பண்ணு. சரிங்க சார். வேணி செருப்பு கிடைக்கு சார். வெரி குட். யாராவது இருக்காங்களா? ஆட்டோ கூட இங்க மறைச்சு வச்சிருக்காங்க சார். சுத்தி பாரு, யாராவது தெரியுறாங்கன்னு பாரு. ஒரு வீடு இருக்கு, அங்க ஆள் நடமாட்டம் தெரியுது சார். சரி சரி, நீ அங்கே யாருக்கான மாட்டிறாரு, நான் என் ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்கிறேன். வாங்க சார், அதை பாருங்க, ஸ்கிரீன் ஓபன் ஆயிடுச்சு.
ஏற்பாடு பண்ணுங்க. கடத்தல்காரனா பேசல, ஒரு எஸ்ஐயா பேசுறேன் சார். போலீஸ்காரனா உங்க மூ ஹைடெக்கா இருக்கும் நினைச்சேன், ஆனா அந்த மாதிரி மூ எதுவுமே நீங்க பண்ணல. இப்படியே போனா இந்த கேமை உங்களால முடிக்க முடியாது. அதனால கேமை நான் முடிக்கிறதா பிளான் பண்ணிட்டேன். என்னோட அடுத்த மூவ் பனைய கேதிலுடன் திருப்பரங்குன்றம் போயிட்டேன்னா நான் கடத்தல்காரனா வின் பண்றேன். அதுக்குள்ள நீங்க என்னை பிடிச்சிட்டீங்கன்னா போலீஸா நீங்க வின் பண்றீங்க. தயவு செஞ்சு வேண உடனே வர சொல்லுங்க சார். பாண்டிய சொல்றத மட்டும் கேளு.
வெளியே வந்தன யாருக்கு டார்கெட் கிடைக்குதோ ஃபயர் பண்ணுங்க. நீ கேட்டபடி பணமும் வேணும் வந்துருச்சு, பப்ளிக்கை விட்டுரு. நீ போகும்போது நாங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம். சார் என்ன சார், லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயா என்ன சார், போரியை போத்திட்டு வராங்க, மொத்த சோலி முடிஞ்சிருச்சு போல இருக்க. எவன் எங்க இருக்கானே தெரியலையே. வண்டிக்குள்ள போறோம். கண்டிப்பா அவன் டிரைவர் சீட்டுக்கு வருவான். ஓட்டு நீ போய் வண்டி எடு. நேஷ்மா நீ முன்னாடி வாமா. நான் டிரைவ் பண்றேன். ஓகே. சார் எல்லாரும் ரூம்ல போட்டு அடைச்சிருக்காங்க சார். ரெண்டு பேர் மிஸ்ஸிங் சார். அதுல ஒண்ணு உங்க பொண்ணு சார். ஓகே சார், மீடியாக்கு தெரியாம பாத்துக்கிறேன் சார். நீங்க முன்னாடி போயிட்டு இருக்கோம். நான் வரல. நான் அங்கே போய் சண்டையை போட்டு மண்டையை போட. இதுதான் உன் பிளானு? தம்பி, சிக்ஸ் பேக் கம்மிங் சூன்யா. இன்னும் வரல. நான் அங்கே போய் சண்டையை போட்டு மண்டையை போட.
இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் இங்கே வந்தேன் சார். நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டீங்க. என்னோட நேர்மை, நீங்கள் என்னை சொல்கிற அளவுக்கு எதிரியாக்கம் நான் நினைக்கவே இல்லை சார். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், மக்கள் இந்த கடத்தில் கடைசி வரைக்கும் உண்மையை நினைக்கணும் சார். இங்கே நடந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏசி சார் தான் குழந்தைய மீட்டதாவே எல்லாருக்கும் தெரியட்டும். தெரிய வேண்டாம், நீ இங்க இருந்து போயிரு. இவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பஸ் ஏத்தி விட்டு வந்துடுறேன். கண்டிப்பா சொல்லுவோம், போங்க. கடத்தல்காரன்களை பிடித்த அகிலனின் திறமை மக்களுக்கு தெரியாவிட்டாலும் காவல்துறை அகிலனுக்கு பதவி உயர்வு அளித்து கடத்தப்பட்ட பெண்களை மீட்க அவர் தலைமையில் தனிப்படை அமைத்துள்ளது. அகிலனின் பணி தொடரும்.